ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு ஈஸியான ஆரி ஒர்க் டிசைன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வழக்கம் போல் நெக் மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச் தள்ளி மூணு ஜரி லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சுகர் பீட்ஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டோன் செயின் வந்து ஒட்ட போகிறேன் சென்டரில் இருக்க மாதிரி. நீங்கள் வேணும்னா இதுலேயும் வந்து நீங்கள் காப்பர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் மற்ற வீடியோஸில் வந்து காப்பர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். நான் இதில் வந்து ஸ்டோன் செயினை வச்சு ஒட்ட போகிறேன். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துட்டு நான் வந்து அதை இந்த லைன் பக்கத்தில் ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக நான் இந்த லைன் மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டோன் செயினை வந்து ஃபர்ஸ்ட் நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். க்ளூ இருக்கிறதுக்கு முன்னாடி நெக் ஃபுல்லாக வந்து எனக்கு ஒட்டுறதுக்கு எவ்வளோ தேவைப்படணும் மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்து இப்போ நான் ஒட்டிகிட்ருக்கேன். இந்த மூணு ஜரி லைன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அது வந்து டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக மூணு ஜரி லைன் போடுறோம். அங்கே தான் வந்து ஸ்டிச்சஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா இன்னொரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் சுகர் பீட் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து மூணு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த லேஸில் ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு போயிட்டு வெளில திரும்ப கொண்டு வந்து மறுபடியும் நீங்கள் சுகர் பீட் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் அடிக்கடி ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தனியாக லாக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து நீங்கள் அப்படியே ஜரி ஸ்டிச் மாதிரி போட்டுகிட்டே வந்துட்டு அந்த செயின் ஸ்டிச்சிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் வந்து லாக் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பீட் ஸ்டிச் பண்ணும்போதே பக்கத்தில் லாக் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நான் பெரிய சைஸ் காப்பர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒவ்வொரு காப்பர் பீடாக வந்து நான் இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த நான் போடுற டிசைனுக்கு ஒரு பெரிய சைஸ் காப்பர் பீடு ஒரு சின்ன சைஸ் காப்பர் பீடு வச்சு கூட ஒரே இதாக ஸ்டிச் பண்ணலாம். அந்த டிசைன் வந்து நான் இன்னொரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் பெரிய சைஸ் காப்பர் பீடை ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்னொரு குட்டி சைஸ் காப்பர் பீடை வந்து இதுக்கு சென்டரில் இருக்க மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் கேப் வேணுன்றதுனால ஒவ்வொரு பீடை நான் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே இந்த பீடோடையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பீட்க்கு அடுத்து இன்னொரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி டிசைன் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா ஸ்டோன் லேஸ் கூட நீங்கள் இன்னொரு லைன் ஒட்டிக்கலாம். நான் வந்து இது சிம்பிளாக இருக்கணுன்றதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து நான் பெரிய சைஸ் காப்பர் பீட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து குட்டி சைஸ் காப்பர் பீட் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஒட்டுக்கா ஸ்டிச் பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்க ஃபுல்லானால் சைடில் வந்து ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு நீங்கள் குட்டி சைஸ் காப்பர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ரெண்டு பெரிய சைஸ் காப்பர் பீட்க்கு சென்டரில் வெளில இருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஒரு ஸ்டிச் வெளியே போட்டுட்டு நீங்கள் அந்த பீடுக்கு பக்கத்துலேயே சைடில் இன்னொரு ஸ்டிச் போட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் வந்து நாட் போட உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் நாட் போட்டுக்கலாம். பட் எனக்கு நாட் போடுறத விட இந்த மாதிரி சைடில் ஸ்டிச் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அந்த மாதிரி எடுத்துகிட்டேன். இல்லைனா நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடை சுற்றி லாக் பண்ணுவாங்க, அந்த பீடை சுற்றி ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இழுத்தோன்னா அப்படியே வந்து லாக் ஆகிடும். நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு கொஞ்சம் கால் இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுருக்கேன். இந்த டாட்ஸில் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் காப்பர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு சுகர் பீட் வச்சு லைன் போட போகிறேன். ஒரு லைன் இது வந்து நான் ரெண்டு ரெண்டு இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நிறையா இருக்க மாதிரி வேணும், பக்கம் பக்கமாக வேணும்னா நீங்கள் கிட்ட கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்கள் பேக் சைட் நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் அது நிறையா டிசைன் போடுற மாதிரி இருக்கும், போட்டுக்கலாம். அது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் அழகாகவும் இருக்கும். நான் வந்து இது சிம்பிளாக இருக்கிறது போதும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜரியிலேருந்து த்ரெட்டு பிரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் கீழே இழுக்கும்போது என்னோடய த்ரெட்டு வந்து அப்படியே கலண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கும்போது பாதியில் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நான் இப்போ பாருங்கள் அந்த ஸ்டிச்சு இருக்குல்ல, அதுலேருந்து த்ரெட்டை வந்து மேலே எடுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே எடுத்துட்டால் கட் பண்ணியிருக்க பார்ட் தெரியுது. நான் உள்ள அடியிலேருந்து நீடலை விட்டு அந்த நீடலை சுற்றி நான் இப்போ அந்த ஜரி த்ரெட்டை உள்ளே இழுத்துட்டேன். அந்த த்ரெட் வந்து கீழே போயிடுச்சு, இனிமே வந்து அது அந்த நாட்லேருந்து வராது. நீங்கள் அடியில் திருப்பிட்டு அதில் நீங்கள் வந்து க்ளூ ஓட்டிட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன். நான் பேக்கில் என்ன டிசைன் கொடுத்தனோ அதே தான் கொடுத்துருக்கேன். சைடில் வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணல, ஃப்ரண்ட்டில் நான் சிம்பிளாக போதும்னு இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து ஹேண்ட் டிசைன். இந்த டிசைனுக்கு வந்து எனக்கு ஹேண்ட் லென்த் வந்து 22 இன்ச்சஸ் தேவைப்பட்டுச்சு. பட் இந்த பார்டர் இருக்க கிளாத் வந்து 14 இன்ச் தான் இருந்தது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன்னா 14 இன்ச்க்கு மார்க் பண்ணிவிட்டு சைடில் ஒரு ஹாஃப் இன்ச் இருந்தது, நான் அதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிட்டேன்.
உங்களுக்கு தேவைப்படுற கிளாத் அளவை விட இந்த பார்டர் இருக்க லென்த் அளவு வந்து கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வெளியே தெரிகிற பாதி ஹேண்டுக்கு மட்டும் டிசைன் வர அளவுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுமோ அது போட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிறதுக்கு வந்து வேறு ஏதாவது ஜாயினிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்கில் போட்ட மாதிரி டிசைன் போட்டுட்டு அந்த குட்டி காப்பர் பீடை மட்டும் ஒமிட் பண்ணிட்டேன். சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி நான் வந்து சுகர் பீட்ஸ் வச்சுட்டேன். அதை சுற்றி நான் மறுபடியும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் லேஸ் ஒட்ட போகிறேன். நீங்கள் இந்த ஸ்டோன் லேஸ் ஒட்ட வேணாம்னு நினச்சிங்கன்னா காப்பர் பீட்ஸ் வச்சு கூட டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஸ்டோன் பீட்ஸ் ஒட்டிட்டு அகெயின் வந்து அதை சுற்றி சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நெக்கில் எப்படி லாக் பண்ணமோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸை லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது நகராமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஹேண்டுக்கு இந்த பார்டர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல கூட மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பார்டர் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா பாதி ஹேண்ட்க்கு டிசைன் போட்டுட்டு மீதி பாதி ஹேண்ட்க்கு ஜாயினிங் போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அது உங்கள் டெய்லர்கிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா காப்பர் பீட் இன்னொரு லைன் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து பெரிய சைஸ் காப்பர் பீட் வச்சு ஒரு லைன் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் காப்பர் பீட் வச்சு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியே ஏதாவது இன்னும் டிசைன்ஸ் மாதிரி போடலாம். நெக்கில் கொடுத்த மாதிரி குட்டி குட்டி காப்பர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி அதை சுற்றி வந்து சுகர் பீடில் ஒரு லைன் போட்டு குட்டி ரவுண்ட்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல இந்த காப்பர் பீட்ஸோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒர்க் இருக்க வேண்டாம், இன்னும் நீங்கள் வந்து சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்க பார்டர் மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பட் இந்த டிசைன் போட்டிங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இன்னும் நீங்கள் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் பீகாக் அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த டிசைன் கூட போட்டுக்கலாம். இது வந்து ஈஸியாக நீங்கள் எந்த டிராயிங்குமே பண்ண தேவையில்லை. அப்படியே ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணால் போதும். நான் இதிலே வந்து ரவுண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டி. அதோட வீடியோ லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். நீங்கள் இதில் வந்து ஒயிட் ஸ்டோன் தான் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட கோல்டு ஸ்டோன் இருந்ததுன்னா அதை ஒட்டிக்கோங்க. இல்லைனா வந்து சாரி கலரில் இருக்க ஸ்டோன் நீங்கள் ஒட்டி அதை சுற்றி கூட இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் த்ரெட் ஒர்க் கூட பண்ணிக்கலாம், ஏதாவது ஃப்ளவர் மாதிரி பெட்டல்ஸ் போட்டு. நான் வந்து ஆல்ரெடி ஃப்ளவர் மாதிரி பெட்டல்ஸ் போட்டு ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த மாதிரி வேணால் இதை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணணும், த்ரெட் ஒர்க் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜரியிலே இந்த த்ரெட்டை எல்லாம் முடித்து பண்ணிடலாம். இந்த மாதிரி கடைசி பிட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து நாட் போட்டுக்க போகிறேன். சைடில் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு நான் வந்து நாட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி கடைசியாக வந்து நாட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிசைன் இப்படி தான் இருக்குது. ஸ்டோன் வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம நெருக்கமாக ஸ்டிச் பண்ணோம்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து மூவ் ஆகி வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக ஹேண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.